ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் சான்முத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி செட் தோசை. இட்லி மாவு மாதிரி இதுக்குன்னு தனியா நம்ம மாவு அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணலாங்கறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது கூடயே 1/2 கப்புக்கும் கம்மியா உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம். உளுந்து எடுத்த அளவே வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இது 1 கப் மோர்ல நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஊறுனா போதும். 15 மினிட்ஸ் கழிச்சு பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. நம்ம அரிசியும் ஊறிடுச்சு. இப்ப இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு மிக்சிலயோ இல்ல கிரைண்டர்லயோ அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 8 ஹவர்ஸ் புளிக்க வச்சுக்கலாம். 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்ப இந்த மாவுல 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் அளவு சுகர், 1 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா. இது ஆப்ஷனல் தான். இது இல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் செட் தோசை. ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி பாத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா தண்ணி ஊத்தி கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. சூடான தோசைக்கல்லுல சின்ன சின்ன ஊத்தாப்பமா நம்ம இதை சுட்டுக்கலாம். பாருங்க எவ்வளவு பபிள்ஸ் வந்திருக்கு. எண்ணெய் சுத்தி ஊட்டி இதை கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். ரொம்பவே அருமையான செட் தோசை ரெடி ஆயிடுச்சு. செட் தோசைக்கு சூப்பர் காம்பினேஷன் வடகரி தான். வடகரியோட ரெசிபி டீடைல் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. குக் வித் சான்முத்துவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.